இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை மகன் இயேசுவின் இறை ஆசீர் நம் அனைவரிலும் நிறைத்திட இந்நாளின் இறை வார்த்தை சிந்தனைகளுக்கு செவிசாய்க்க அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய நாளின் வாசகங்கள் அனைத்தும் நாம் நம்பிக்கையில் இறை நம்பிக்கையில் வேரூன்றிட அழைக்கின்றது. குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகமானது அடையாளத்தை தேடும் சமூகத்தை இயேசு எதிர்கொள்வதை குறித்து எடுத்து கூறுகிறது. அவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்படாது என்று இயேசு கூறுகிறார். இது ஒரு சவாலான நற்செய்தி பகுதியாகும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து அடையாளத்தை தேடுகிறோம், அதிசயத்தை எதிர்பார்க்கின்றோம். சோதனை தருணங்களில், சந்தேக நேரங்களில், தேவையின் சமயங்களில் அதிலிருந்து விடுபட நாம் இறைவனிடமிருந்து அடையாளத்தை தேடுகிறோம். அடையாளத்தை கேட்பது இயற்கையானது கூட. அது நம் பார்வையையும் சிந்தனையையும் சரிப்படுத்தி கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்ற தெளிவான மனநிலையை நம்மிடையே கொடுக்கிறது. ஏனென்றால் அடையாளங்களை தேடுவது நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் பற்றாக்குறையை பிரதிபலிக்கும். இந்நற்செய்தி வாசகமானது இரு விதமான பார்வைகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாவதாக யோனாவின் இறை செய்தி நினைவே மக்களை மனம் திருப்பும்படி செய்தது. இறை வார்த்தையை அன்றாடும் தியானிக்கும் நமது மனநிலை மனமாற்றத்தை நோக்கி இருக்கிறதா சிந்திப்போம். இரண்டாவது, யோனா திமிங்கலத்தின் வயிற்றில் 3 நாட்கள் இருந்தது இயேசுவின் இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதலை எடுத்து கூறுகிறது. இறை மக்களாகிய நாம் நமது நம்பிக்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். வெளிப்புற அடையாளங்களை தேடுவதற்கு பதிலாக இறைவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்துள்ள அடையாளங்களில் நமது நம்பிக்கையை பதிய வைத்திருக்கிறோமா? உதாரணமாக, பயணம் செய்வோருக்கு ஓட்டுநரின் மீது நம்பிக்கை, விமானத்தில் செல்வோருக்கு விமான ஓட்டுநரின் மீது நம்பிக்கை, நோயாளிகளுக்கு மருத்துவரின் மீது நம்பிக்கை, வீடு கட்டுபவர்களுக்கு கட்டிட பொறியாளர்கள் மீது நம்பிக்கை. இவ்வுலகில் வாழும் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மீது எவ்வித அடையாளம் மிஞ்சி நம்பிக்கை கொள்கின்றனர். ஆனால் நாம் நம்மை படைத்த இறைவனிடம் அடையாளங்கள் கேட்கிறோம். அடையாளங்கள் மற்றும் அதிசயங்கள் இறை நம்பிக்கை ஆழப்படுத்தவே தவிர இறைவனை சோதிப்பதற்கு அல்ல. எனவே நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த இறைவனிடம் வேண்டுவோம். அடையாளங்களை தேடும் மக்களைப் போல் அல்லாமல் இறை நம்பிக்கையில் வேரூன்றிய இறை சமூகமாக உருவாகுவோம். நமது நம்பிக்கையில் வேரூன்ற இறை வார்த்தையில் நாளும் நம்மை பதிய வைப்போம். இறை பாதையில், இறை நம்பிக்கையில் நாளும் பயணிப்போம். இறை ஆசீர் பெறுவோம்.